Hi everyone, I'm Dr. Aswin, Pediatrician in KIMS Nagercoil. இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் ஃபெப்ரில் சீஷர். அப்படின்னா ஜுரம் வரும்போது சில குழந்தைகளுக்கு வலிப்பு வரும். அது மோஸ்ட்டாக 6 மந்த்ஸ்லேருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு காமனாக வரக்கூடியது. எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. சில குழந்தைகளுக்கு இந்த தொந்தரவு இருக்கும். ஜுரம் அதிகமாகும்போது, ஒரு 102 டிகிரிக்கு மேலே போகும்போது அல்லது 100 டிகிரிக்கு மேலே போகும்போது சில குழந்தைகளுக்கு வலிப்பு வரும். அது வீட்டில் இருக்கும்போதும் வரலாம், அல்லது வெளியில் எங்கேயாவது இருக்கும்போது கூட வரலாம். இந்த வகையான வலிப்பு குறைஞ்சது லெஸ் தென் 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், மோர் தென் 5 மினிட்ஸில் இருக்காது. அப்படி 5 மினிட்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி வலிப்பு தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு உள்ள வரக்கூடிய வலிப்பு நம்ம வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, நேசல் ஸ்ப்ரே. அது வீட்டில் அம்மா அல்லது கூட இருக்கவங்க யாருனாலுமே யூஸ் பண்ணலாம். வீட்டில் வலிப்பு வர குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் வலிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு நேசல் ஸ்ப்ரே இருக்குது. அது வந்து மிடாஸ் நேசல் ஸ்ப்ரேன்னு சொல்லுவோம். அது நம்ம நேசல் யூஸ் பண்ணும்போது வலிப்பு உடனே நின்று போயிடும். சில குழந்தைகளுக்கு அப்படி கொடுத்துமே வலிப்பு நிற்காது, 5 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து வலிப்பு இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட குழந்தைங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்.